ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முளைக்கட்டின நிலக்கடலை பால் எப்படி தயாரிக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ப்ரவுட்டட் கிரவுண்ட்நட் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஒரு கையளவு நிலக்கடலை நான் எடுத்திருக்கேன் அதை மார்னிங்கே ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங்கே ஊற வச்சுருங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அது நல்லா ஊறட்டும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க நான் ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் அதில் ஊறின நிலக்கடலையை கட்டி வைக்க போகிறேன் இந்த ஊரின் நிலக்கடலை இப்போ நல்ல என் புரோட்டீன் கண்ட் இருக்கக்கூடியது இதில் பாஸ்பரஸ் கால்சியம் அயன் நியாசன் இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்சது இந்த நிலக்கடலை இதில் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு தடவையாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இப்போது நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி மூட்டை கட்டி ஒரு டார்க் ப்ளேஸில் வச்சுருங்க மார்னிங் இதை வந்து எடுத்து பிரித்து பார்க்கலாம் மார்னிங் பாருங்கள் இது விட்டுருக்கும் பாருங்கள் எல்லா நிலக்கடலையுமே விட்டுருக்கு ஸ்ப்ரௌட்டட் ஃபார்ம் ஆகிருக்கு ரொம்ப நல்லாவே ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்ம் இருக்குது இப்போது நல்ல ப்ரோட்டீன் எந்திரிச்சாயிருக்கும் இதில் இப்போது இதில் இருந்து நம்ம பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இது எல்லாத்தையும் உங்களோட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ளேவர்காக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க சட்னி அரைக்கிறதுக்கு எவ்வளோ சேர்த்துப்போமோ அந்தளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அப்பதான் நல்ல நல்லா அறப்படும் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிற இந்த நிலக்கடலைப்பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இதில் கேன்சரை எதிர்க்கக்கூடிய ஆன்டிபாடி டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே பெரும் பங்கு வகிக்கிறதா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் பெரியவங்களும் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போது செகண்ட் மில்க் மறுபடியும் அதனோட சக்கையிலேயே மறுபடியும் செகண்ட் மில்க் எடுத்து வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன் இந்த மில்க் நல்லாவே திக்காக இருக்குங்க இந்த மில்க் கூட நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை பணங்கள் கண்டு அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறது ஹனி உங்கள் கிட்டேயும் ப்யோர் ஹனி இருந்தால் சேர்த்துக்கோங்க பாருங்கள் பால் நல்லா திக்காக இருக்குங்க இதில் ரெண்டு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி கலந்துட்டிங்க அப்படின்னா உங்களோட நிலக்கடலை பால் தயாராகிடும் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக கொடுங்க எப்போவுமே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக கொடுக்குற இதோட குக்கரில் இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாக நல்ல நம்மளோட உடம்புல அக்செப்ட் ஆகும் சூப்பரான நிலக்கடலை பால் தயாராகிடுச்சு இதில் இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் உங்களோட குழந்தைங்களுக்கு நல்லாவே உடம்புக்கு சத்தானதாக மட்டும் இல்லாமல் அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் இது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ